வணக்கம். அனுபவ் தர்ஷன். பயனுள்ள தகவல்கள். தினம் தினம் நம் வாழ்வில் புதுமையாக நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். மிகவும் பயனுள்ள தகவல்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். தானம் செய்வோம் என்று நினைத்து நாம் அடிக்கடி ஒரு சில நாட்களில் ஒரு பர்த்டேவோ இல்லை நல்ல ஒரு நாளில் நம்ம போய் தானம் செய்துட்டு வரோம். இது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அந்த நாட்களில் எந்த மாதத்தில் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் என்ன தானம் செய்தால் நல்லது அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நாம் மகிழ்ச்சியாக மனதார தானம் செய்ய அது உதவும். ஸோ தமிழ் மாதம் 12 செய்ய வேண்டிய தானத்தை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். சித்திரை, நீர்மோர், விசிறி, செருப்பு, குடை, தயிர் சாதம். வைகாசி மாதம் பானகம், ஈய பாத்திரம், வெல்லம். ஆனி மாதம் தேன். ஆடி மாதம் வெண்ணெய். ஆவணி மாதம் தயிர். புரட்டாசி மாதம் சர்க்கரை. ஐப்பசி மாதம் உணவு உடை. கார்த்திகை மாதம் பால் விளக்கு. மார்கழி மாதம் பொங்கல். தை மாதம் தயிர். மாசி மாதம் நெய். பங்குனி மாதம் தேங்காய். சில பேருக்கு இது முதல்ல தெரிந்திருக்கலாம். நாம் தானம் செய்வது என்பதே நம்ம விட்டு கொடுக்கறது என்பது தான். என்கிட்ட இருக்குது இந்த நெய்யும் சாப்பிடு அப்படின்னு நம்மளால் முடிந்தவரை உணவை தானம் செய்கிறோம். இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா கண் தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண் தானம் செய்யுங்க, அதில் எவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது, நம்ம வந்து கண் ஒளியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் செயல்படுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உடலை தானம் பண்ண சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க, அதற்கான முயற்சியும் தொடர்ந்து மேற்கொள்வாங்க. என்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் உணவு வாங்கி தர முடியும், என்கிட்ட பணம் இல்லை, நான் இறந்த பிறகு தான் கண் தானமும் உடல் தானமும் உபயமாக இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட பணமும் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நாம் எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு உபயோகப்படலாம்? இது ஒரு புது வகையாக இருக்கும். நாம் எந்த செலவுமின்றி நம் அறிவை தானம் செய்யலாம். அறிவு தானம், அறிவு தானம், அறிவு தானம். அதாவது எனக்கு தெரிந்த வழிமுறைகளை மற்றும் தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு உபயோகமான தகவலை தெரிந்து கொள்ள, தெரியாததை தெரிவிக்க, என நம்ம அறிவை அவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவழித்து அறிவை தானம் செய்யலாம். ஏதோ ஒரு பசங்க வந்து கேட்டாலோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சோன்னா இந்த அறிவு தானம் செய்ய நாம் முன்னேறி, நாமும் முன்னேறி மற்றவர்களையும் வாழ்வில் முன்னேற வழிவகுப்போம். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.